Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜிடெக் தமிழ் சேனல்ல காலையில வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர் இன்சைடர்ல ஒரு அஞ்சு அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ அது என்ன என்னது அப்படிங்கறத இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா block ads from appearing on my youtube channel and videos அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சேம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் ஹெல்ப்ல இத பத்தி சொல்லிருக்காங்க சோ நான் வந்து யூடியூப் ஹெல்ப்ல சொல்லிருக்கிறத வச்சு சொல்றேன் அதாவது நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆட்ஸ் வரணும் வரக்கூடாது அப்படிங்கறத நம்ம வந்து செட் பண்ணக்கூடியதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் என்னென்னா நம்ம எம்சிஎனில் ஒரு சில சேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அவங்களும் இதை வந்து கட்டுப்படுத்த முடியும் அவங்க சேனலில் என்ன மாதிரி ஆட்ஸ் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்களும் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கூகுள் ஆட்ஸன்ஸில் போயிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டூ பிளாக் ஆட்ஸ் பை ஜெனரல் ஆர் சென்சிட்டிவ் கேட்டகரிஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறமா 24 hours அதாவது 24 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்கள் சேனலில் அது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட் நம்ம ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ சாப்டர்ஸ் பல்க் எடிட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோக்கு தனியாக வந்து ஆட்டோ சாப்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய வீடியோஸ்க்கு நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து ஆட்டோ சாப்டர்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன செய்யணும் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்கன்னா க்ரோமில் டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த செகண்ட் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனல் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து வந்துடும் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ் நமக்கு வந்து ஷோ ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோட்டலாக எல்லா வீடியோக்கும் சேர்த்து நீங்கள் மாத்திரதாக இருந்தால் கூட மாற்றிக்கலாம் இந்த வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் அதில் இருக்கக்கூடியது அவ்வளோவும் டோட்டலாக வந்து நமக்கு செலக்ட் ஆயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணதில் 30 videos வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கு 30 selected அப்படின்னு சொல்லி காமிக்குது இது இல்லாமல் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு எந்த எந்த வீடியோக்கு மட்டும் வேணுமோ பர்டிகுலர் அந்தந்த வீடியோ கூட நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிக் மார்க் வந்து வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கேட்குது ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸில் வந்து அலோவா இல்லை அப்படிங்கிறது வந்து கேட்குது உங்களுக்கு வந்து அந்த வீடியோக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்குது நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அலோ வேணும்னா அலோ கொடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வேண்டாம்னா டோன்ட் அலோ வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து எது வேணுமோ நம்ம அதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்டேட் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அந்த சாப்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக வந்து வர்றது வந்து கிடையாது அதே இங்கிலீஷில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த சாப்டர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கு பட் நம்ம வந்து தமிழில் வந்து போடும்போது நமக்கு வந்து சரியாக வரல அப்படி தான் எனக்கு வந்து தோணுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்துருக்கக்கூடியது அதாவது பல்காக வந்து நம்ம வந்து நம்மளோட வீடியோஸுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆட்டோ சாப்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு சம்டைம்ஸ் வந்து லிமிட்டட் ஆட் வந்து வரும் அதாவது எல்லோ கலரில் இந்த டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனுவலில் வந்து ரிவ்யூ வந்து பண்ணுவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இப்போ எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோவுக்கு இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டு ரிசால்வ் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளீஸ் விசிட் கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆன் த வெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து அப்பீல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே வந்து அந்த அப்டேட் வந்து வரப்போகுது அதாவது நம்மளோட மொபைலில் நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே நம்ம வந்து மேனுவல் ரிவ்யூ வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னா வீடியோ இன்சைட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் வந்து புதுசு கிடையாது ஏற்கனவே வந்த அப்டேட் தான் நம்ம கூட முன்னாடி நம்ம சேனலில் அப்டேட்டில் வந்து சொல்லியிருப்போம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் வந்து போடும்போது ஒரு சில வீடியோஸ் வந்து அந்த டைமில் நமக்கு அவ்வளோவா வியூஸ் வந்து வந்திருக்காது ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம எவர் கிரீன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீடியோஸ் வந்து போட்டு ஒரு சில வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம் ஆனால் இப்போவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வியூஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிப்பட்ட இது வந்து நமக்கு எப்படி வியூஸ் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் எல்லாம் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி வந்து எக்ஸ்பெரிமெண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து அதை பற்றி நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்ததுனால இப்போ எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே இந்த அப்டேட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னா ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் இன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் பற்றினது தான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாது இது யாருக்கு அப்படின்னா யூஎஸில் இருக்கக்கூடிய மொபைல் வியூவர்ஸ் இருக்காங்கல்ல மொபைலை பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.